வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் கிரிக்கெட் கலட்டா. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியாவோட உமன்ஸ் மேட்சோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரீம் லெவனில் ஸ்மால் லீக் கண்டஸ்ட்டுக்கும் கிராண்ட் லீக்ஸுக்கும் உள்ள டிப்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக நம்ம டெலகிராமில் போய் நம்ம சேனலை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் சர்ச் பண்ணால் கூட நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான நிறைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது ட்ரீம் லெவனை தவிர மற்ற எந்த ஆப்பில் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆப் தான் நமக்கு இருக்கிற இப்போ ஒரே வழி. அதுதான் ரொம்ப சேஃபான ஒரு ஆப்னு சொல்லலாம். அதாவது பேன் கார்டு வெரிஃபை பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பேடிஎம் நம்பரை நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா அவங்க வந்து கேஷ் போனஸாக கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். ரெண்டு டீமோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோன்னா, ஆஸ்திரேலியா வந்து T20 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமு. உமன்ஸ் கிரிக்கெட்லேயே ஆஸ்திரேலியா தான் ரொம்ப பவர்ஃபுல்லான டீமு. அதனால் நியூசிலாந்து வந்து கண்டிப்பாக ஹோம் கிரவுண்டாக இருந்தாலும் தோக்க தான் செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடக்கவும் செஞ்சுது. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப எதிர்பாராத பிளேயர்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்த பிளேயர் வந்து ரொம்ப கம்மியாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேட்டிங் ஆர்டராக கொடுத்துருக்கேன் பார்க்கலாம். ஓப்பனிங் யார் நினச்சிங்கன்னா ஹீலியும் மோனியும். நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இவங்க வந்து ரொம்ப ஹிட்டர்ஸு, அடித்தா பயங்கரமாக ஆடுவாங்க, இல்லைனா ரெண்டு பேருமே அவுட் ஆயிடுவாங்க. அதனால் நீங்கள் யாராச்சும் ஒருத்தங்களை எடுங்க இப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ப்ரெடிக்ஷன்லேயும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரெண்டு பேருமே ஹிட்டர்ஸ் தான். ஒருத்தங்க ஹீலி வந்து 2 ரன்ல அவுட்டு, மோனி வந்து டக் அவுட் ஆயிருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக டீமில் எடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து வேறு மாதிரி சொன்னேன், இந்த மேட்ச் வந்து இப்படி சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டு பேரையுமே உங்களோட டீமில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லேனிங், அந்த டீமோட கேப்டன், ஆஸ்திரேலியாவோட கேப்டன் அவங்க தான். நல்லா ஆடினாங்க, 28 ரன் அடித்தாங்க. நல்ல ஒரு நிதானமான பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஹேம்ஸ், இவங்க வந்து 3 ரன் அடித்தாங்க. அதாவது நல்ல ஒரு பிளேயர் தான், ஆனால் இருந்தாலும் 3 ரன் தான் அடித்தாங்க ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கார்ட்னரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லியிருந்தேன், நல்ல ஒரு ஆவரேஜான பிளேயர், சூப்பராக ஆடுவாங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட் இதுலேயும் சொல்லியிருந்தேன். சம்டைம் பவுலிங்கும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு ஓவர் பவுலிங் பண்ணாங்க, 73 ரன் அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து நான் இவங்களை வந்து ஜிஎல்ல வந்து நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு தெரில. அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க தான் ஜிஎல், அதாவது மெகா கண்டெஸ்ட் அடித்தவங்களோட கேப்டனே இவங்க தான். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரில. அப்படி தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் லாஸ்ட் வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பெரி, நான் பெரி வந்து கொஞ்சம் முன்னாடி இறங்குவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இவங்க வந்து பெரிய வந்து ரொம்ப லேட்டாக தான் இறங்குறாங்க. அதனால் பெரிய வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் 4 ஓவர் தான் பவுலிங் பண்ணுவாங்கன்னு நினச்சா அதுவும் ஃபுல்லாக பவுலிங் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதனால் பெரிய வந்து ட்ராப் பண்ணிடுங்க. நமக்கு வந்து கிரெடிட்ஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், வேறு ஏதாச்சும் நல்ல பிளேயரை வாங்கிக்கலாம் அதுக்கு பதிலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரி, இவர் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படி தான் சொல்லணும். பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஜானசீனும், இவங்களும் அப்படி தான். பிக் பாஷ் லீக்னால இவங்க எல்லாருமே ஸ்டாராக தான் இருப்பாங்க, ஆல்ரவுண்டரில் தான் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெரிங்மேன், இவங்க நல்ல ஒரு பவுலர். அது மட்டும் இல்லாமல் ஸ்மட்ஸும் நல்ல பவுலர், அதாவது ஃபாஸ்ட்டு பவுலர்னு சொல்லலாம். ஸ்மட்ஸ்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக பொண்ணுங்க கிரிக்கெட்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக கூட ஒரு பவுலர். அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லமின்ட், இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓவரே மேடன் போட்டாங்க. அதிலே மேடன் போட்டதுக்கு மட்டும்தான் இவங்க பாயிண்ட் வாங்கி கொடுத்தாங்க, வேறு விக்கெட் எதுவும் எடுக்கலை. அதாவது ஒரு மேடன் ஓவர் போட்டதால் 12 பாயிண்ட் ப்ளஸ் விளாண்டதுக்கு ஒரு 4 பாயிண்ட், 18 பாயிண்ட் வேணுமோ வாங்கி கொடுத்தாங்க இவங்க. ஸோ மற்றபடி ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் டீமில் வைக்க வேண்டியது வந்து ஹீலி, மோனி, ஹேரன்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோனத்தின்ஸ், ஸ்மட்ஸு. இந்த 5 பேரையும் உங்கள் டீமில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா 5 பேருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேயரு. 6வது ஆப்ஷன் உங்களுக்கு யார் வேண்டுமானாலும் வச்சுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் டிவைனும் அடுத்து ஜேன்சன் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லா தான் மூவ் பண்ணாங்க, ஆனாலும் முடியலை. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டீம். அது மட்டும் இல்லாமல் டிவைனை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% வந்து ஸ்வேராக கேப்டனாக போடக்கூடிய ஒரு பிளேயர். ஏன்னா 4 ஓவர் பவுலிங் ப்ளஸ் பேட்டிங்கும் போது உண்மையிலே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளேயரை வச்சு.
அதாவது நம்ம கேப்டன் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், அதாவது நமக்கு வந்தால் வருது வரலனா போது ப்ரோ அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வேறு எந்த பிளேயர்னாலும் கேப்டனாக ஹீலியை ட்ரை பண்ணலாம் கேப்டனாக, மற்றபடி நீங்கள் வந்து டிவைனை ட்ரை பண்ணுறதே போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா செட்டர் வைட் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து எனக்கு கிரெடிட் இஷ்யூனால அவங்கள எடுக்க முடியலை, அதே மாதிரி அவங்க வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மிஸ்டேக் தான் லாஸ்ட் மேட்ச் வந்து இந்த லாஸ் ஆனதுக்கு காரணம், வேறு எதுவுமே கிடையாது ஸ்மாலிக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து கெர்ரை பொறுத்த வரைக்கும் 20 ரன் அடித்தாங்க, அடுத்து வந்து மார்டின் 1 ரன்னு, க்ரீனு 15 ரன்னு, பவுலிங்கும் எல்லோரும் பவுண்டாங்க, ஆனால் அந்த லெவலுக்கு பவுலிங் வந்து சூப்பராக பண்ணல, ஏன்னா மொத்தமே 4 விக்கெட் என்னமோ தான் எடுத்தாங்க நியூ ஆஸ்திரேலியாவில், அதனால் யாருமே அந்த லெவலுக்கு பவுலிங் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. அடுத்து ஹாலிடே, அடுத்து கெர்ரு, அடுத்து மேரு, அடுத்து மெக்கே 1 விக்கெட் எடுத்தார், ரோ பவுலிங்கே போடலை, அவங்களாம் பவுலிங் ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க பவுலிங்கே கொடுக்கல லாஸ்ட் மேட்ச் வந்து. ஸோ நியூஸிலாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர்ஸாக பிறக்கி போட்டு எடுத்துக்கோங்க, அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஆல்ரவுண்டர் யாரெலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவென் எடுத்துக்கோங்க, சுவிட்சர்லேருந்து வந்து பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவார், செட்டர் வெயிட் வந்து பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவார், ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீனை எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெக்கையை கூட தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து 5வது பிளேயர் உங்களுடைய விருப்பம், நீங்கள் வந்து ரெண்டு கிரில் யாரை வேணாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மால் லீக்கில் யாரை கேப்டனாக போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். யார் ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு 4 பிளேயர் கொடுக்கேன், ஹீலி, பெர்ரி, டிவைன், ஸ்மட்ஸு, அதே 4 ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கொடுத்த அதே 4 பிளேயர் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பெர்ரிக்கு பதிலாக நீங்கள் வந்து நாளைக்கு வந்து மோர்னிங்கை ட்ரை பண்ணிக்கோங்க, ஏன்னா மோர்னிங் வந்து நாளைக்கு அடிச்சு விளாட நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ பெர்ரிக்கு பதிலாக நீங்கள் வந்து மோர்னிங்கை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மற்ற எல்லாம் சேம் தான், காமனாக எல்லோரும் போடுறது தான் நான் யோசிச்சு வச்சு சொல்லியிருக்கேனே தவிர ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் சொல்லலை. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கிராண்ட் லீக்னால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், அதுக்கு பேர் தான் கிராண்ட் லீக்கு. ஸோ நம்ம வந்து லேனிங்கை போ ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். அடுத்து அந்த டீமோட கேப்டன் நான் சொன்ன மாதிரி திடீர்னு நல்லா விளாடலாம், பொறுப்பாக இருந்து ஆடலாம். அடுத்து கார்ட்னர் நல்லா ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நம்ம லாஸ்ட் மேட்சும் கார்ட்னர் தான் கொடுத்துருந்தோம். அடுத்து கெர்ரி, க்ரீனு, ஒருவேளை ஆஸ்திரேலியா தோற்று நியூஸிலாந்து வின் ஆகிட்டால் இந்த 2 பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்போ கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி நான் டீம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், அதாவது டெமோ டீம் காமிக்கிறேன். அதாவது நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் போடுற டீமை கண்டிப்பாக அப்படியே போட்டுருந்தாங்க, அது தப்பு. உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட ஓன் விருப்பத்தை நீங்கள் ஓனாக பிளேயர்ஸை போட்டுக்கலாம். அதாவது ஹீலியை தான் நம்ம எடுத்திருக்கோம், மார்டினை வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். அடுத்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 பிளேயர் எடுத்திருக்கோம், யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செட்டர் வெயிட், கார்ட்னர், க்ரீனு, ராயன்ஸ். ஏன்னா இவர் வந்து நல்ல பிளேயர் தான், ஆனால் நிறைய பேர் எடுக்கலை, அதாவது மொத்தமே 16% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் தாராளமாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு செட்டர் வெயிட் வந்து ஃப்ளாப்பாக நிறைய சான்ஸ் இருக்குது, நான் ஏன் எடுத்திருக்கேன்னா அதிக பெர்சன்டேஜ் வேறு எடுத்திருக்காங்க. ஒருவேளை நம்ம எடுக்காமல் அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆயிரும். அதனால் அடுத்து டிவைனு, கெர்ரி, ஜானசன் இவங்க எல்லாரையுமே நம்ம எடுத்திருக்கோம். பெரிய வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம், ஏன்னா நான் சொன்ன மாதிரி லேட்டாக ஆடுறாங்க. அதாவது பெரிய வந்து முன்னாடி ஆடி நல்லா பவுலிங் போட்டால் பரவாயில்ல, அவங்க ரொம்ப லேட்டாக ஆடுறாங்க. அதாவது 5-6 விக்கெட் போனதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறது அவங்கள வச்சு, ஏன்னா கிரெடிட்ஸும் அதிகம் அவங்களுக்கு, 9.5 கிரெடிட்ஸு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மட்ஸு, கெர்ரு, வெரிகம் இவங்க எல்லாரையுமே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டீமை சேவ் பண்ணிக்கலாம். அதாவது நான் கேப்டன் வந்து அகைன் டிவைனுக்கு தான் கொடுத்துருக்கேன், வைஸ் கேப்டன் வந்து ஜனசனுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக நாளைக்கு ஹீலி இல்லைனா மோர்னிங்கை கூட ட்ரை பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரயன்ஸை கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம், அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நம்ம ஹீலியை ட்ரை பண்ணலாம் நாளைக்கு. அதாவது நம்ம டீமை பார்த்திங்கன்னா தெரியும், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஹீலி, ரயன்ஸ், கார்ட்னர், ஜனசன், வரிகம், ஸ்மட்ஸு, இங்கே வந்து கெர்ரு, டிவைனு, கெர்ரு, க்ரீனு, சட்டர் வைட் இவங்க எல்லாருமே நம்மளோட பிளேயர்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை பற்றி பக்காவாக நான் சொல்லியிருக்கேன். வர்றீங்க, நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறீங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க, இந்த கோடை யூஸ் பண்ணுறீங்க, 500 ரூபா கேஷ் போனஸ் பெறீங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் ட்ரீம் லோனுக்கு மட்டும் இல்லை, நான் வந்து எல்லா மேட்சுக்குமே இந்த டீம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஸ்போர்ட்ஸி கூட டீம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரம்ப்லாம் வேணும் வச்சு தாராளமாக விளாடலாம், இல்லைனா நம்ம வந்து குபேர் ஆப்னு ஒன்று இருக்குது, அதில் பற்றி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து டியோ பிளேயர் ஆப்ஷன் இருக்கும், நான் வந்து 5 பிளேயர் இருப்பாங்க, நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணணும், ஆனால் நான் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.